ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். மக்களுடைய மைண்டை ரீட் பண்ணுறது தான் மெஜிஷியன்ஸுடைய ஒரு பெரிய தந்திரம்னே சொல்லலாம். அப்படி அமெரிக்காஸ் காட் டேலண்ட் ஷோவையே அசர வச்ச கொலின் கிளவுடைய மைண்ட் ரீடிங் ட்ரிக்லேருந்து இந்த டேஞ்சரஸான பிளைண்ட் ஃபோல்ட் ஆக்ட் வரையுமான மேஜிக்கையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட்டையும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்காகவே ஏகப்பட்ட ரகசியங்கள் காத்துட்டு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிச்சர்ட் ஜோன்ஸ் பேப்பர் டிஸப்பியரிங் ட்ரிக். ரிச்சர்ட் ஜோன்ஸ் பிரிட்டன் காட் டேலண்ட்ஸோட உறுப்பினர். அவர் இதில் ஏகப்பட்ட அமேசிங்கான மேஜிக்கில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதில் அவரோட செமிஃபைனல் பெர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு புக்கும் கிஃப்ட் பாக்ஸோடையும் ஜட்ஜஸ் கிட்ட வந்த ரிச்சர்ட் அந்த புக்குள்ளேருந்து நாலு ஜட்ஜஸ் இருக்கிற ஒரு ஃபோட்டோவை எடுக்கிறாரு. இப்போ லேடி ஜட்ஜான அலெக்ஸாவை ரேண்டமாக அந்த புக்கிலிருந்து ஒரு பேஜை செலக்ட் பண்ண சொன்னதும் அலெக்ஸா ஒரு இடத்துல ஸ்டாப்னு சொல்கிறாங்க. ரிச்சர்ட் அந்த போட்டோவை வச்சு ஒரு பேஜை செலக்ட் பண்ணி அந்த பேஜ் நம்பரையும் அந்த பேஜோட ஃபர்ஸ்ட் வேர்டையும் ஞாபகம் வச்சுக்க சொல்கிறாரு. அடுத்து ரிச்சர்ட் ஸ்டார்டிங்கில் கொண்டு வந்த அந்த கிஃப்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி அதிலிருந்து க்ளோஸ் பண்ணப்பட்ட ஒரு பாட்டிலை எடுக்கிறாரு. மெஜிஷியன் அந்த பாட்டிலை உடச்சி அதுக்குள்ளே இருந்து ஒரு பேப்பரை எடுத்து அலெக்ஸா கிட்ட அந்த புக்கில் சூஸ் பண்ண பேஜ் நம்பரை கேட்குறாரு. அது 176 சொல்ல ரிச்சர்ட் அந்த பாட்டிலுக்குள்ளே இருந்து எடுத்த பேஜுடைய நம்பரும் 176 தான். ஆனால் அதோட முடியல. ரிச்சர்ட் அலெக்ஸாவை அந்த புக்கில் 176 பேஜ் நம்பரை ஓப்பன் பண்ண சொன்னதும் தான் ஷாக்கான விஷயமே நடந்தது. அந்த புக்கில் 176 பேஜ் நம்பர் இல்லை, அந்த பக்கம் கிழிக்கப்பட்டு இருந்தது. மெஜிஷியன் அவர் கையில் உள்ள பக்கத்தையும் புக்கோட பகுதியும் ஒன்றா சேர்க்கும் போது அந்த ரெண்டையும் பெர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணி எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சுக்கிறாரு. கடைசியாக ரிச்சர்ட் அலெக்ஸா அந்த பேஜில் சூஸ் பண்ண வேர்டை கேட்டதும் பாட்டம் அலெக்ஸா பாட்டம்னு சொல்கிறாங்க. இப்போ மெஜிஷியன் அந்த பேப்பரில் ஒரு நெருப்பு உண்டாக்கி அந்த பேஜை திருப்பும் போது அதில் பாட்டம்ங்கிற வேர்ட் பிரிண்ட் ஆகியிருந்தது. இந்த மேஜிக் ட்ரிக்கை எப்படி பண்ணியிருப்பாரு? அந்த சீக்ரெட் இதோ. எப்படி அந்த புக்குடைய பேஜை மறைய வச்சு அந்த பாட்டிலுக்குள்ளேருந்து எடுத்தாரு? அந்த ரகசியம் அந்த புக்குக்கு உள்ளேருந்து எடுத்த அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி தான் இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இந்த ட்ரிக்குக்கு ரிச்சர்ட் ஒரே மாதிரி இருக்கிற ரெண்டு புக்கை தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அதில் ஃபர்ஸ்ட் புக்குடைய 176 பேஜ் கார்னரை மேஜிக்கு முன்னாடியே அந்த ஃபோட்டோ சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி அது அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி பேஜ் நம்பர் தெரிகிற மாதிரி பேஸ்ட் பண்ணிடுறாரு. ரெண்டாவது புக்குடைய 176 பேஜை இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக கிழிச்சு அது அந்த பாட்டிலுக்குள்ளே மறைச்சி வச்சிடுறாரு. இந்த புக்கையும் பாட்டிலையும் தான் மேஜிக்கோட ஸ்டார்டிங்கில் கையில் கொண்டு வந்தார். இங்கே நோட் பண்ணிங்கன்னா மெஜிஷியன் அந்த ஃபோட்டோவை இன்சர்ட் பண்ணி தான் அந்த பேஜ் நம்பரை சூஸ் பண்ணார். அலெக்ஸா கிட்ட பேஜ் நம்பரை காட்டும்போது அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி ஆல்ரெடி பேஸ்ட் பண்ண பேஜ் நம்பர் 176 தான் காட்டினார். இப்போ அந்த புக்குடைய மீதி பக்கத்தை பாட்டிலுக்குள்ளே இருந்து எடுத்து இது எல்லாமே மேஜிக்கால் நடந்த மாதிரி நம்மளை நம்ப வச்சிடுறாரு. ஆனால் எப்படி அந்த பேஜில் பாட்டம்ங்கிற வேர்டை நெருப்பு மூலியமா கொண்டு வந்தாருன்னு நீங்கள் கேட்கலாம். இந்த ஃப்ரேமை நோட் பண்ணிங்கன்னா அந்த கார்னர்ஸ் நார்மல் பேஜை விட திக்காக இருக்கிறது தெளிவாக தெரியும். அதில் மார்க்கரால் பாட்டம்ங்கிற வார்த்தையை முதல்லையே எழுதி பின்னாடி கெமிக்கல் அப்ளை பண்ணி ஒரு பேப்பரை பேஸ்ட் பண்ணிடுறாரு. இப்படி தான் நெருப்பு மூலியமாக பாட்டம்ங்கிற வார்த்தையை அந்த பேப்பரில் கொண்டு வந்தாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை.